எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கஸ்டர்ட் பிஸ்கட் லேயர்ட் புட்டிங். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஸோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் பால் ஊற்றுறேன். இது வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். இதில் 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து வச்ச கஸ்டர்ட் பாலை ஊற்றுறேன். நெக்ஸ்ட் 1 கப் சர்க்கரை சேருங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஹை ஃப்ளேம்க்கு மாத்தி கஸ்டர்ட் பாலை நல்லா திக்கா ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது வந்து திக்கா ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அடிக்கடிக்கு கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பால் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை ஆட் பண்ணுறேன். நான் வந்து உப்பு இல்லாத வெண்ணெய் தான் சேர்க்குறேன். வெண்ணெய் ஆட் பண்ணால் உங்களுக்கு கஸ்டர்ட் நல்லா க்ரீமியாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும். பாருங்கள், கஸ்டர்ட் நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம புட்டிங்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் டார்க் பர்பன் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்கட்ஸில் இருக்கிற க்ரீமை எடுத்துட்டு பிஸ்கட்ஸை பேஸில் வைங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சாக்லேட் பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கொஞ்சமாக கஸ்டர்ட் மிக்சரை போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற போலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேயர் பிஸ்கட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கஸ்டர்ட் மிக்ஸை மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வைங்க. நெக்ஸ்ட் 1 கப் சாக்லேட் கேலட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா குக்கிங் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெயை ஆட் பண்ணுறேன். இது வந்து சாக்லேட் சாஸை நல்ல க்ரீமியாக்கும். சாக்லேட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் சாஸ் ஆறினதும் மெதுவா மேலே ஊத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கஸ்டர்ட் பிஸ்கட் புட்டிங்க இப்போ லேயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இதை நீங்க முன்னாடி நாளே ரெடி பண்ணி நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பிஸ்கட் புட்டிங் நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ நான் 4 கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து சின்ன போலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல பெரிய பாத்திரத்தில் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.